மக்களுக்கான திட்டங்கள் தமிழக பட்ஜெட்டில் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் கடும் நிதி நெருக்கடியில் தமிழகம் உள்ளது என்பது பட்ஜெட்டில் தெரிகிறது என்றும் மின் பற்றாக்குறைக்கு தீர்வு கர்நாடக தடுப்பணைக்கு அனைத்துக் கட்சிக் கூட்டம் போன்ற தகவல்கள் இல்லை என்றார். மக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்கள் இல்லை என்றும் மத்திய அரசு நிதியை குறைத்துவிட்டது என்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி தெரிவித்தார். இது ஜீரோ பட்ஜெட் என்று கிருஷ்ணசாமி கூறினார். இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த திட்டங்களும் வழங்கப்பெறவில்லை. அதுபோல வரி வருவாய் என்பது மிகவும் குறைந்திருக்கிறது என்ற விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். 2,11,000 கோடி கடன் அதிகமாக தமிழ்நாட்டை பாதித்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் எந்த விதமான வளர்ச்சியும் தராது, தருவதற்கு உண்டான எந்த வருவாயையும் ஈட்டுவதற்கு உண்டான வழிவகைகளை இந்த அரசு செய்யவில்லை. தொழிலை வளர்க்கவோ, வேளாண்மையை வளர்க்கவோ, அல்லது கல்வியை வளர்க்கவோ எந்த விதமான 1% நிதியை கூட இந்த அரசு ஒதுக்கவில்லை. ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு ஜீரோ பட்ஜெட், பெரிய ஜீரோ பட்ஜெட் என்றுதான் சொல்ல வேண்டும். பல்வேறு கட்சிகள் பட்ஜெட்டை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வரவேற்பதாக தெரிவித்துள்ளாா்.